சிஎஸ்கே அணிக்குள் ஒற்றுமை இல்லை, தோல்விக்கு காரணம் இதுதான். ஜடேஜா வேதனை, அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 2022 தொடரில் நேற்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற்ற நிலையில் மதியம் 3:30 தொடங்கிய 18வது லீக் போட்டியில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தினர். இந்த 2 அணிகளுமே இதுவரை ஒரு வெற்றிகளை கூட பதிவு செய்யாமல் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடங்களில் தள்ளாடி கொண்டிருப்பதால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் களமிறங்கியது. இந்த முக்கியமான போட்டியில் டாஸை வென்ற ஹைதராபாத் அணியானது முதலில் பந்து வீசுவதாக அறிவித்ததை அடுத்து அதன் பின் களத்திற்கு வந்த சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரர் ராபின் உத்தப்பா அவர்கள் 15 ரன்களில் நடையை கட்டினார். அதன் பின் கடந்த போட்டிகளில் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆகி வந்த ருத்ராஜ் அவர்கள் இந்த முறை சற்று முன்னேற்றம் அடைந்து 16 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். இதனால் 36 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே சரிந்தது சிஎஸ்கே அணி. அதற்கடுத்ததாக ஜோடி சேர்ந்த மொயின் அலி, அம்பத்தி ராயுடு ஆகியோர் சரிவில் இருந்த சிஎஸ்கே அணியை மீட்டெடுக்க போராடினார்கள். மிடில் ஓவர்களில் பொறுப்பை காட்டிய இந்த ஜோடியானது 3வது விக்கெட்டிற்கு 62 ரன்களை சேர்த்து ஓரளவிற்கு சிஎஸ்கே அணியை காப்பாற்றிய போது 27 ரன்களை எடுத்து அம்பத்தி ராயுடு அவர்கள் ஆட்டமிழந்தார். அடுத்த ஓவரிலேயே அவருடன் சற்று அதிரடியாக விளையாடிய மொயின் அலி அவர்கள் 48 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்ததாக வந்த இளம் வீரர் சிவம் துபை அவர்கள் 3 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சியளித்தார். இதனால் 110 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என மீண்டும் சேர்ந்த சிஎஸ்கே அணியை காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட தல தோனியும் 3 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். அவருடன் களமிறங்கிய கேப்டன் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் 15 பந்துகளில் 2 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸர் உட்பட 23 ரன்களை எடுத்ததால் 20 ஓவர்களின் முடிவில் தட்டு தடுமாறி 154 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. ஹைதராபாத் அணி சார்பில் பந்து வீச்சில் அசத்திய தமிழக வீரர்கள் நடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். அதனைத் தொடர்ந்து 155 என்ற சுலபமான இலக்கை துரத்திய ஹைதராபாத் அணிக்கு தொடக்க வீரர் வில்லியம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் இணைந்து ஆரம்பம் முதலே சிஎஸ்கே அணியின் பவுலர்களை பந்தாடினார்கள். முதல் விக்கெட்டிற்கு 89 ரன்களை குவித்தது ஹைதராபாத் அணி. அப்போதே சிஎஸ்கே அணியின் தோல்வியை ஆரம்பத்திலேயே உறுதி செய்த இந்த ஜோடியில் 32 ரன்களை எடுத்து வில்லியம்சன் அவர்கள் அவுட் ஆகிவிட்டார். அவருடன் தொடர்ந்து சிறப்பாக பேட்டிங் செய்த இளம் வீரர் அபிஷேக் சர்மா அவர்கள் 75 ரன்களை எடுத்து வெற்றியை உறுதி செய்தபின் ஆட்டமிழந்தார். ஒருபுறம் சிஎஸ்கே பவுலர்கள் தொடர்ந்து மோசமாக பந்து வீசி கொண்டிருக்க அதை பயன்படுத்திய மற்றொரு வீரர் ராகுல் திரிபாதி அவர்கள் வெறும் 15 பந்துகளில் 2 பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்களுடன் அதிரடியாக 35 ரன்களை எடுத்து அபார பினிஷிங் கொடுத்தார். இப்படி டாப் ஆர்டர் வீரர்களின் பொறுப்பான ஆட்டத்தால் 17.4வது ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்களை எடுத்து ஹைதராபாத் அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான வெற்றியை பெற்றது. சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு திணறிய வேளையில் டுவென் பிராவோ மற்றும் முகேஷ் சவுத்ரி ஆகியோர் மட்டும் தலா 1 விக்கெட்டுகளை சாய்த்தனர். மேலும் இந்த போட்டி முடிந்ததும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் பேசிய ஜடேஜா அவர்கள் இந்த போட்டி குறித்தும் சிஎஸ்கே அணியின் தோல்வி குறித்தும் மிகவும் கோபமாக பேசியுள்ளார். அதில் இந்த போட்டியில் சிஎஸ்கே வீரர்கள் எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் விளையாடினார்கள். ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய இடத்தில் கூட கொடுக்கவில்லை. குறிப்பாக 13வது ஓவரில் கூட வில்லியம்சன் விக்கெட்டை எடுத்துவிட்டு அதன் பிறகு கூட சிஎஸ்கே வீரர்கள் கம்பேக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அதனை கூட சரியாக செய்யவில்லை. எல்லா வீரர்களும் ஒரு மந்தமாகவே விளையாடினார்கள் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஜடேஜா அவர்கள் சிஎஸ்கே கேம்பெயினில் ஒரு சில நாட்களாக அவ்வளவாக ஒற்றுமை இல்லை என்றும் அதனை கட்டமைத்த பிறகுதான் சிஎஸ்கே அணியுடைய வெற்றியை நம்மால் பார்க்க முடியும் என்று ஜடேஜா பேசியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிஎஸ்கே அணியின் தோல்வி குறித்தும் ஜடேஜாவின் இந்த கருத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.